ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு நகர்ப்புற வளர்ச்சி துறையில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 85,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது. உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 13th April வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் அனைவருமே வந்து விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ தமிழ்நாடு ஹர்பன் அபிடேட் டெவலப்மெண்ட் போர்டில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு பாருங்கள், இந்த இடத்துல வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்து இங்கே கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்லேருந்து, ஃபோன் நம்பர்லேருந்து, இமெயில் ஐடி, லாங்குவேஜ் என்ன தெரியுங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களோட குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வந்து இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாருங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள். டாக்குமெண்ட்ஸ் டு பி சப்மிட்டன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்ரஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சீரியே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. இணைச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், தமிழ்நாடு ஹர்பன் அபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு, நம்பர் 5, காமராஜர் சாலை, சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்டெல்லாம் ரேஷர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 13th April ஈவினிங் 5 PM குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அந்த போஸ்டல் கவர் என்வலப் கவரில் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த போஸ்டல் கவரில் வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்குன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா டவுன் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற கேட்டகரி, கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் இன்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரென்த்னிங் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரி, சோசியல் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் எடுக்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 85,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேட்டுமே சொல்லியிருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் டேட் வந்து 13th April குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ டவுன் பிளானிங் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கெலாம் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஹர்பன் பிளானிங்கோ இல்லைனா ரீஜனல் பிளானிங் இல்லை ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 40 இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்ட்டிங்குமே. ஸோ இந்த ரெலவன்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கெப்பாசிட்டி பில்டிங் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் வந்து ஹர்பன் பிளானிங் இல்லை மேனேஜ்மெண்ட் இல்லைனா சோசியல் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சோசியல் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் வந்து சோசியல் சயின்ஸோ இல்லைனா சோசியல் ஒர்க் இல்லைனா சோசியாலஜி இல்லை டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் இதுக்கு நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அந்த ரெலவன்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி ஒர்க் இருக்கும், நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.